சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். குடிமகான் பட விமர்சனம், விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. நாயகன் விஜய் சிவாவுக்கு பேங்க் ஏடிஎம்மில் பணம் நிரப்புற வேலை, ஒய்ஃபு சாந்தினி, அப்பா சுரேஷ் சக்கரவர்த்தின்னு லைஃப் ஓடிட்டு இருக்கு. கதாநாயகனுக்கு ஒரு வினோத நோய், அதாவது என்னன்னா தண்ணி அடிக்காமலேயே கூல்ட்ரிங்க்ஸு, நொறுக்கு தீனி, ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்டாருன்னா ஃபுல் கிக்கி ஏறிடும். இது போதாத கதைக்கு நல்ல கதை பாருங்க. என்ன பார்ப்போன்னு பார்ப்போம், என்ன டர்னிங் பாயிண்ட் வருதுன்னு பார்ப்போம். ஒரு நாள் தண்ணி அடித்த நிலன்னு சொல்ல முடியாது. இருந்தபோதிலும் ஏடிஎம்மில் 100 ரூபாயெலாம் போடுறதுக்கு பதிலாக 500 ரூபாயை போட்டு நிரப்பிடுறாரு. அதனால் பிரச்சனை பெருசாகுது, வேலையும் போயிடுது. அதனால் கஸ்டமருக்கு யார் யாரெல்லாம் 500 ரூபாய் எடுத்தாங்களோ அவங்களெல்லாம் தேடி பிடிக்க முயற்சி செய்கிறாரு. அப்படி முயற்சி செய்கிறாரு, அந்த பணம்லாம் அவருக்கு கிடைச்சதா இல்லையா, இவருக்கு திரும்பவும் வேலை கிடைச்சதா இல்லையான்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. நாயகனாக நடித்த விஜய் சிவாவுக்கு உடல் மொழியும் குரல் வளமும் நல்லா பொருந்தி இருக்குது. அதுலேயும் காமெடி காட்சிகள் பண்ணுற அலப்பறை இருக்குதே போதும், ரசிகர்களுக்கு சிரிப்பு மழையே கிடைக்குது. நாயகனின் ஒய்ஃபா சாந்தினி நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறத விட அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம். குடிகார தாத்தாவா சுரேஷ் சக்கரவர்த்தி முட்டை உடைச்சி சாப்பிட்றது, பேர குழந்தைகளோட டான்ஸ் ஆடுறது, போதா குறைக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு படம் முழுக்க அவக்கலம் பண்ணுறார். குடிகார சங்கத்தின் தலைவராக இருக்கிற நமோ நாராயணன், அவருடைய கோஷ்டியில் இருக்கிற ஜிஆர் கதிரவன், ஆனஸ்ட் ராஜ் எல்லாருமே 2ஆம் பாதியை குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு ரசிகர்களுக்கு குளிக்க சிரிக்க வைக்கிறாங்க. தனுஷ் மேனன் இசையில் கொக்கு கொக்கு பற பற பாடல் ரசிகர்களுக்கு விருந்தாக அமைச்சிருக்கார். ஒளிப்பதிவு செஞ்ச மெய்யேந்திரன் பெரிய வேலைன்னு சொல்ல முடியாது, ஆனால் கதையை கெடுக்காத மாதிரி படம் எடுத்ததே பெருசுன்னு சொல்லலாம். படம் முழுக்க லாஜிக் இல்லையன்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா தினம் பேப்பர் படிக்கும் போது பார்த்தா தெரியும், மிட்டாயில் இதை கலந்து சாப்பிட்டா கிக்கு வரும், இந்த டேப்லெட்டை இதில் கலந்து சாப்பிட்டா கிக்கு வரும்னு சிலர் அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தாரு டைரக்டர் அதையே உல்டா பண்ணி ஃபாஸ்ட் ஃபுட்டு, கூல்ட்ரிங்க்ஸு, நொறுக்கு தீனின்னு கலந்து அதையே பேஸாக வச்சு அதை வைத்தியே டைரக்ட் பண்ணியிருக்காரு என் பிரகாஷ். அது வரைக்கும் அவருக்கு பாராட்டுக்கள், நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.